அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா வஸ்லாத் வஸ்லாம் அலா ரசூல்லா அம்மாபாத் தனிமையிலே குளிக்கும்போது ஆடை இல்லாமல் குளிக்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இமாம் நவாபி ரஹிமுல்லா அவர்கள் இதற்கு அழகான ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகிறார்கள் அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் தேவையான இடங்களில் தனிமையில் இருக்கும்போது அவுரத்தை வெளிப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தேவை ஏற்படும் தனிமையில் இருக்கிற நேரத்தில் அவுரத்தை வெளிப்படுத்துவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக குளிக்கிற நிலையில் சிறுநீர் கழிக்கிற நிலையில் மனைவியோடு சேர்கிற நிலையில் இவ்வாறு என்று இமாம் நவவி அவர்கள் கூறி ஃபஹாதா குல்லுஹு ஜா இசுன் ஃபிஹித் கஷ் ஃபில் அல்வா தனிமையில் இருக்கும்போது இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவுரத்தை வெளிப்படுத்துவது ஆகுமாகும் வ அம்மா பிஹதுரத்தின் நாஸ் ஃபஹ்ருமு கஷ்ஃபுல் அவுரா குல்லி தாலிக் இது அல்லாத நிலைகளில் அவுரத்தை வெளிப்படுத்துவது ஹராமாகும் என்று கூறுகிறார்கள் அதே நேரத்தில் தொடர்ந்து அவர்கள் சொல்லும்போது உலமாக்கல் சொல்கிறார்கள் அத்த சத்துரு பிம் இசரின் வநஹ்விஹி பிஹாலில் எஃ்தி சாலிஃபில் ஹல்ஃபா அஃதலுமினத்த கஷ்ஃப் தனிமையிலே போது ஒரு கீழாடையை கொண்டு அது போன்ற ஏதாவது ஒன்றை கொண்டு மறைத்து கொள்வது திறப்பதை விட சிறந்ததாகும் வத்த கஷ்யூஃபு ஜாசுன் முத்தத்ல் ஹாஜத் ஃபில் ஹுஸ்லி குளிக்கிற போது தேவையான அளவு அவுரத்தை வெளிப்படுத்துவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாகும் என்கிற செய்தியை இமாம் நவவி ரஹிமவுல்லா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் தனிமையிலே குளிக்கிற போது ஆடை இல்லாமல் குளிப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இமாம் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகிறார்கள் இதற்கு பிரதானமான ஆதாரமாக இவர்கள் மட்டுமல்ல இமாம் இபுன் ஹாஜர் ரஹ்மூல்லா அவர்கள் போல் இன்னும் பல இமாம்கள் ஒருவர் நிர்வாணமாக ஆடை இல்லாமல் தனிமையில் குளிக்கும்போது இருக்கலாம் என்பதை சொல்லி அதற்கு ஆதாரமாக ஐயுப் அலஹி அவர்கள் நிர்வாணமாக குளித்திருக்கிறார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸை காண்பிக்கிறார்கள் அதேபோல மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நிர்வாணமாக குளித்திருக்கிறார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் எனவே ஒருவர் மூடிய ஒரு பாத்ரூமிலே குளிக்கிற போது ஆடை இல்லாமல் குளிக்க விரும்பினால் தடை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட மறைத்து கொள்வது சிறந்ததாகும் ஏனென்றால் திடீரென ஒருவர் பாத்ரூமிலே மயங்கி விழலாம் அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அங்கே வைத்து மரணம் சம்பவிக்கலாம் இப்படியான நேரங்களில் யாராவது கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே செல்லும் போது அவர் நிர்வாணமாக இருக்கக்கூடிய சூழல் வரும் எனவே மறைத்து கொள்வது சிறந்தது நிர்வாணமாக குளிக்கலாமா ஆடை இல்லாமல் குளிக்கலாமா என்றால் மார்க்கத்தில் அதற்கு தடை இல்லை அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வல்லாகுசால ஆலம்